வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநிதி. இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக போட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐபிஎல் சாரி வேர்ல்டு கப் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் 2023 சூப்பராக போயின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நியூசிலாந்து வின் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச்சில் பாகிஸ்தான் வின் பண்ணாங்க, தேர்ட் மேட்ச் ஃபோர்த் மேட்ச் இன்னைக்கு ஒரு டபுள் டமாக்கா மேட்ச். அது வந்து தேர்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. இது வந்து ஃபோர்த் மேட்ச். இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்குது. நாலாவது மேட்ச் நடக்குது 7 அக்டோபர் 2023 சனிக்கிழமை 2 மணி அருண்ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்குது இந்த மேட்ச். மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் மகர லக்னம், மேஷத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கரன், கன்னியில் புதன் சூரியன், துலாமில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி. சவுத் ஆப்ரிக்கா டீமில் இன்றைக்கி விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பிளேயர்ஸ் அதாவது ப்ராபபிள் 11 யாராக பார்த்தீங்கன்னா டெம்பே பவுமா, ரீசா என்ரிக்யூஸ், குவிண்டன் டிகாக், ஹீடன் மேக்ரம், ஆண்ட்ரிச் கிளாசின், டேவிட் மில்லர், மார்க்கோ ஜென்சன், கேஷவ் மகாராஜ், ககிஸ்வரா பாடா, அருண்ஜெட்லி, ஜெரார்டு கோல்ஸே, லுங்கி சனி நெகிடி. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா டீமுக்காக விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பிளேயர்ஸ். இந்த பக்கம் ஸ்ரீலங்கா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தும் நிசங்கா, டிமுத் கர்நாட்னே, குசால் மெண்டிஸ், சஜீரா சம விக்ரமா, சரித் அசலங்கா, தனஞ்சயா டி சில்வா, தஸ்வன் சனக்கா, டிமுத் வெள்ளலாகே, துல்ஷன் ஹேமந்தா, லஹீரு குமாரா, மத்திஷா பத்திரானா. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணிக்காக விளையாட்டுக்கு பாசிபிள் சில பிளேயர்ஸ். ஓகே, ஜோதிட ரீதியான கணிப்புக்குள்ளே போயிடலாம். டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவுத் ஆப்ரிக்கா அணி இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யார் பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பெஸ்ட் பிளேயர்ஸாக சவுத் ஆப்ரிக்கா டீமில் குவிண்டன் டிகாக், ஏடன் மேக்ரம், ஆண்ட்ரிச் கிளாசின், டேவிட் மில்லர், ககிஸ்வர் அபாடா, லுங்கிசானி நெகிடி. அதாவது 6 பேரை சொல்லியிருக்கேன், மறுபடியும் பாருங்கள். குவிண்டன் டிகாக், ஏடன் மேக்ரம், ஆண்ட்ரிச் கிளாசின், டேவிட் மில்லர், ககிஸ்வர் அபாடா, லுங்கி நெகிடி. ஆப்ஷனல் பேராக மார்க்கோ ஜென்சன் அவர்கள் வந்து ஆப்ஷனல் பேராக ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கா டீமில் பத்தும் நிசங்கா, குசால் மெண்டிஸ், தனஞ்சயா டி சில்வா, தசுன் சனக்கா, மத்திஷா பத்திரானா 5 பேர். ஆப்ஷனல் பேராக துனித் வெள்ளலகி அவர் வந்து ஒரு ஆப்ஷனல் பேராக ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா டீம் வின் பண்ணும் பட்சத்தில் ஆண்ட்ரிச் கிளாசின் அப்படின்னா லுங்கி நெகிடி வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஸ்ரீலங்கா அணி வின் பண்ணால் பத்தும் நிசங்கா அப்படின்னா மத்திஷா பத்திரானா அவர்கள் வந்து இன்றைக்கி மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் வின் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு தயவுசெய்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட ஓடிஐ வேர்ல்டு கப்பில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தயவுசெய்து அதை போய் பாருங்கள். முடிஞ்சாலும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது வந்து ஒரு மாதம் உழைப்பு வந்து சும்மா கிடையாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, எல்லாமே ரெக்கார்டு தான். பாருங்கள் இது பூரா வந்து கிரிக்கெட்டர்ஸோட ஜாதகம் எம்மாத்திரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பார்க்கறது சின்னதாக இருக்கிற இருக்கும். அப்புறம் பாருங்கள் இது வந்து பாகிஸ்தான், நெதர்லாண்ட், சவுத் ஆப்ரிக்கா அப்புறம் இந்த சீட் வந்து இது வந்து ஸ்ரீலங்கா, இது வந்து பங்களாதேஷ், இது வந்து ஆப்கானிஸ்தான். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ல மாத்திரம் இருக்குது. இது எல்லாமே கிரிக்கெட்டர்ஸோட ஜாதகம். ஒரு மாதம் உழைப்பு தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இப்படி தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லாமே கடிதம் எடுத்து தான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ தயவுசெய்து முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சவுத் ஆப்ரிக்கா அணி இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு க்ளோஸ் மேட்சாக போகும். இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கா வந்து அவ்வளோ சீரும் விட்டு தர மாட்டாங்கன்னு தெரியும் நெதர்லாந்து அந்தமாரி. பட் சவுத் ஆப்ரிக்கா வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஓரளவு கம்ஃபர்டபுள் வின்னாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே நண்பர்களே, இதுதான் நம்ம ப்ரெடிக்ஷன். மறுபடியும் சொல்கிற பாருங்க, பெஸ்ட் பிளேயர்ஸ் குவிண்டன் டிகாக், ஏடன் மேக்ரம், ஆண்ட்ரிச் கிளாசின், டேவிட் மில்லர், ககிஸ்வர அபாடா, லுங்கி நெகிடி. ஆப்ஷனல் பிளேயர் மார்க்கோ ஜென்சன் அவர்கள். ஸ்ரீலங்கா அணியில் பத்தும் நிசங்கா, குசல் மெண்டிஸ், தனஞ்சய டி சில்வா, தசுன் சனக்கா, மத்திஷா பத்திரானா. ஆப்ஷனல் பேரா துனித் வெள்ளலகி. டாஸ் வந்து சவுத் ஆப்ரிக்கா, மேட்ச் ஆல்சோ சவுத் ஆப்ரிக்கா. மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து சவுத் ஆப்ரிக்கா டீம் வின் பண்ணால் ஆண்ட்ரிச் கிளாசின் அப்படின்னா லுங்கி நெகிடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் ஸ்ரீலங்கா டீம் வின் பண்ணால் பத்தும் நிசங்கா அப்படின்னா மத்திஷா பத்திரானா வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இதுதான் நம்ம ப்ரெடிஷன். மேட்ச் வந்து சவுத் ஆப்ரிக்கா. தயவுசெய்து நண்பர்களே, யாரும் இந்த பெட்டிங் ஆப்லேயும் பெட் பண்ணாதீங்க. இது வந்து மிகப்பெரிய ரிக்வஸ்ட், ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் எதுலேயும் பெட் பண்ணாதீங்க. முடிஞ்சாலே வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.